அப்போ ஒரு வகையில் இஸ்லாமியர்களின் பின்னடைவுக்கு நம்முடைய இந்த சமுதாயத்தில் பொருளாதார வீழ்ச்சிக்கு நம்முடைய மார்க்க சட்டங்கள் ஒரு பக்கம் நமக்கு தடையாக இருந்தன, முடையாகவே இருக்கின்றன, இடையூறாக. எப்படி இவன் சிங்கப்பூருக்கு போய் 1 லட்சம் ரூபாயை தூக்கிட்டு போய் இங்க இருக்கிற ஜாமா 1 லட்சம் ரூபாய்க்கு 10 பட்டு போடவே அது இது கழுத குப்பை இதயம் நல்லன இந்த குப்பை பீடி இதெல்லாம் அள்ளிட்டு போவான். இங்க இருக்கிற குப்பைகள் அங்க கொண்டு அதை வித்து போட்டு அங்கிருந்து ஏதாவது கராம்பு இதெல்லாம் சிலோன்ல இருந்து வாங்கிட்டு வர்றது, சிங்கப்பூர்ல இருந்து எனச்சாவது சிகரெட் போட்டி அது இதை வாங்கிட்டு வந்து ஒரு கார்ட்டனுக்கு 50 ரூபா 100 ரூபா வச்சு வித்துட்டு ஒரு 10,000 ரூபா ஒரு ட்ரிப்பு கிடைக்குதுன்னா டிக்கெட்டுக்கு 3,000 ரூபா சிலோனுக்கு போக சரியா போச்சுன்னா 2,000 ரூபா கஸ்டம்ஸ் ஆபீசர் கொடுத்துட்டான்னா 2,000 ரூபா இதர செலவுகளுக்கு போக இவன் வீட்டுக்கு 3,000 ரூபா நிக்கும். எவ்வளோ 1 லட்சம் ரூபா முதலீடு போட்டான். ஏன் அவனுக்கு வந்து ஒரு அந்த 1 லட்சம் ரூபாய வட்டிக்கு விடுறதுக்கு சமுதாயத்தில் அங்கீகாரம் இல்லை இல்லையா. 1 லட்சம் ரூபாய்க்கு அவன் வட்டிக்கு விட்டு இந்த சினேகம் பைனான்ஸ் மூடிட்டு ஓட்டான். எவ்வளவு விவரமா இருக்கானுங்க வார் அடிச்சவன் பூரா ஐயப்பைய கூட்டம் வெங்கட்ராமன் தான் திறந்து வைக்கிறான். அந்த இவன் வர்றான் கம் சுகாசினி நாங்க குண்டு போட்டோம்னு சொன்னான் பாரு அவன் பொண்டாட்டி அவங்க அப்ப வந்து சாருகாசன் வந்து உட்காந்துட்டு ஏன் அவன் ஒரு அவன் வயசான தோட்டத்திலயும் ஒரு சின்ன பிள்ளை அவனை வந்து முத்தம் கொடுக்குறான் அவன் சந்தோஷமா இருக்கான். உடனே ஒரு பாட்டு பின்னணி எப்படி நீ நல்லா இருக்குன்னா வாய்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்மா அவனை எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டிருக்கணும். அவனை சட்டத்துல அவனை பிடிக்கணுமா வெங்கட்ராமன் திறந்து வச்சான் பார் அவனை போடணும் அவன் புள்ள அதுக்கு பில்டிங் பிளான் அது இது அவனை பிடிக்கணும். அதையெல்லாம் விட்டு போட்டு இந்த நாய்கள் நம்ம அந்த மாதிரி மக்களை கொள்ளையடிக்கல மக்களோட உழைப்பை உறிஞ்சி தின்னல நாம போய் கசை அடிபட்டுட்டு நம்ம வய சவுக்குல அடி வாங்கிட்டு ஜெயில கிடந்துட்டு பீடி தூக்கிட்டு சிலோன்ல போட்டு அங்க வச்சுட்டு இங்க வச்சுட்டு 1 வருஷம் போய் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது ஒரே குடியில 50,000 ரூபாய் போயிடும். பழையபடி வாங்கிவிடும். ஏன் பொருளாதாரத்தில் நாம் இன்னொருவனுடைய உழைப்பை உறிஞ்சி தின்பது பெரிய பாவமாக நமக்கு கருதப்படுவதால் நம்ம அழிஞ்சு நம்ம கசையடிப்பட்டால் கூட இந்திய சமூகத்தின் எந்த பகுதியில் உள்ள மக்களின் உழைப்பையும் உறிஞ்சி தீனக்கூடாது என்று அவனுக்கு சொல்லித் தரப்பட்டிருப்பதால் அந்த இன்னல்களை அவன் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு பெருத்த செலவு நஷ்டங்களுக்கிடையில் குறைந்த ஆதாயத்தில் அவனுக்கு வாழ கற்றுக் கொடுத்திருந்தும் அதை ஒரு தியாகமாக நம் மக்கள் எவ்வளவோ ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டும் அவனவன் கைகள் அவனவன் கால்களில் இன்று ஒரு சமூகம் வாழ்கிறது என்றால் அது இந்தியாவில் உள்ள 26 கோடி இஸ்லாமிய மக்கள் தான் சொந்த கால்களில் நிற்கிறார்கள். இன்னொரு மக்களை சுரண்ட தெரியாமல் வாழ்கிறார்கள். அதற்குரிய மரியாதையை அதற்குரிய பங்களிப்பை அவர்களுக்குள்ள வாழ்வுரிமையை இந்த அரசியல் கட்சிகள் பெற்றுத்தந்ததா என்றால் காலங்காலமாக அவர்களும் நம்மை சுரண்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்த அரசியல் கட்சியானாலும் உங்களுடைய உரிமைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. வாழ்ந்த இந்த பூமியில் தாழ்ந்த ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம்.